சிறைவாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும். சகோதரர்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், அல்லேலூயா. வேதாகமத்தை கொண்டு வந்தவர்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 1:21 நாம் வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 1:21. அவர் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இயேசு பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. மிக மிக முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா, பூமியில இருக்கக்கூடிய பாவ மனிதர்களுடைய வாழ்க்கையில இந்த இருக்கக்கூடிய பாவங்களை அவர் நீக்கி கழுவி ஒவ்வொருவரையும் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து செல்வதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் பிறந்தார். அல்லேலூயா. இயேசு இன்று பிறக்கவில்லை, இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் பிறந்தார். இயேசுடைய பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சிறுபிள்ளைகள் ஆட்டம் ஆடினார்கள், வசனம் சொன்னார்கள், சிலருக்கு பரிசு கொடுத்தோம். சிறுபிள்ளைகளுக்கு, அநேகருக்கு, சிலருக்கு வெளியில் இருக்கக்கூடிய ரோட்டோர மக்களுக்கோ, வெளியில் அநேக இயலாதவர்களுக்கு, அநேகருக்கு சில நன்கொடைகளை எல்லாம் செய்ய தேவன் உதவி செய்தார். கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே கொடுக்கிறது, 3 விதமான கொடுக்கல் சொல்லுங்க பாருங்க, 3 விதமான கொடுப்பது. அல்லேலூயா. 1, அன்பை கொடுப்பது. 2, நம்மளால் இயன்ற பணத்தை ஊழியத்துக்கு ஏழைகளுக்கு கொடுப்பது. 3, சுவிசேஷத்தை கொடுப்பது. சொல்லுங்க பாருங்க, சுவிசேஷத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்லுங்க. சுவிசேஷத்தை கொடுப்பது, தேவனுக்காக கொடுக்க வேண்டும். முதலாவது அன்பு கூற வேண்டும். இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம் அன்பு கொடுப்பதே இல்லை, அன்பை செலுத்துவதில்லை. நம்ம அநேகர்கிட்ட போயிட்டு அன்பு காண்பிப்பதில்லை. குறைகளை தான் நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். நாம் குறைகளை பார்க்க தேவன் நம்மை அழைக்கவில்லை. இந்த பூமி குறையாய் தான் இருந்தது. இந்த பூமியில் வாழ்கிற மனிதர்கள் குறையுள்ளவர்களாய் தான் வாழ்ந்தார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இந்த குறைகளை மாற்ற இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நானும் அநேக பாவ சாப கட்டுகளில் சிக்கப்பட்டிருந்து, நோய்களில் பிடிக்கப்பட்டு, நீங்காத ஒரு தரித்திர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இயேசு பிறந்ததினாலே அவர் நம்முடைய பாவங்களை நீக்க இந்த பூமியில வந்து அவர் அவதரித்தார். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, இயேசு எப்படி பிறக்க முடியும், அவர் இறை மகனாச்சு, எல்லாம் ஒன்றுதானே அப்படி சொல்லுவாங்க. ஆனா வேதம் தெளிவாய் நமக்கு கொடுக்கிறது, ஆதியாகம புஸ்தகத்துல வாசிக்கும் போது, ஆதாம் ஏவாளை படைத்த தேவன், ஆதியிலே தேவன் வார்த்தையை வைத்திருந்தார். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 1 அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது, யோவான் சுவிசேஷ காண்பிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனிடத்தில் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வேதம் சொல்லுங்க. ஆதிலே வார்த்தை, இயேசு என்பவர் வார்த்தையாயிருந்தார். இந்த உலகம் உருவாகும் முன்னாடி அவர் வார்த்தையாயிருந்தார். பிதாவாகிய தேவன் இந்த பூமியை உண்டாக்கும் போது, இது நல்லது, இது உண்டாக கடவுது, உண்டாக கடவுது என்று சொல்லும் போது, இந்த பூமியில இருக்கிற பார்க்கிற எல்லா ஜீவ ஜந்துக்கள், பறவைகள், மீன்கள், மச்சங்கள், உயிர் வாழும் எல்லா பிராணிகளையும், நம்மையும் ஆண்டவர் படைத்தார். அவர் எப்படி படைத்தார்னா, வார்த்தையில படைச்சார். அல்லேலூயா. இது உண்டாகட்டும், இது உண்டாகட்டும், இது உண்டாகட்டும் சொல்லும் போது, இயேசு வார்த்தையா இருந்தார். அந்த வார்த்தை உருவாக்கினது, அந்த வார்த்தை உண்டானது, அந்த வார்த்தை ஜீவனை கொடுத்து, அந்த வார்த்தை அழிந்து போகக்கூடிய எல்லா சூழ்நிலையும் மாற்றி ஒரு புதிய எழுப்புதலை ஆதியிலே தேவன் வைத்திருந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. இயேசு ஆரம்பத்திலே இருந்தார், 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பிறந்தார். எப்படி பிறந்தார்னா, மனித சாயலாக அவர் பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த மத்தேயு சுவிசேஷத்துல இங்கே வசனத்தை ஆரம்பத்தில் வாசிக்கும் போது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று வேதம் ஆரம்பிக்கிறது. வம்ச வரலாறு, யாருடைய வம்ச வரலாறுங்க சொல்லுங்களேன், பைபிள் வடிங்க கொஞ்சம். அந்த முதல் வசனம், இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. எனக்கு என்னுடைய தாத்தா யாருன்னு கேட்டால் ஒருத்தர் பேரோ இல்லை ரெண்டு பேரும் பேரை சொல்ல முடியும். ஆனால் 10 தலைமுறைக்கு முன்னாடி என்னுடைய தாத்தா, பாட்டன், பூட்டன் இவங்களெல்லாம் எனக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. உங்களுக்கே தெரியுமானா? தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு பிறந்து
அவருடைய வம்ச வரலாறு அவருக்கு முன்னாடி உலகம் உண்டானது ஆபிரகாம் காலம் முதல் தாவீது வரைக்கும். பிறகு இந்த வசனம் சொல்கிற 17 வசனத்திலே இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும் தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளும் என்று வேதம் காண்பிக்கிறது. அல்லேலூயா. ஏதோ இயேசு டப்புன்னு கீழே வந்துட்டார் அப்படின்னு நினைக்காதீங்க. அவருடைய அப்பா யார், அவங்க தாத்தா யார், எல்லாம் ஆபிரகாம் காலம் முதல் எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு கன்னியின் வயிற்றிலே, கன்னி மரியாள் வயிற்றிலே அவர்கள் தன்னை ஒப்புக்கொடுத்து பிரதிஷ்டையோடு அவர்கள் பிரதிஷ்டையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது திருமணம் அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நியமிக்கப்பட்ட நேரத்திலே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமியில பிறப்பதற்காக பரிசுத்த வித்தோடு உண்டாவதற்காக மரியாளை தெரிந்து கொண்டார். மரியாள் இயேசுவை பெற்றெடுக்கும் போது மகா பரிசுத்தவானா இருந்தாங்க, பரிசுத்த வாட்டியா இருந்தாங்க. ஆனால் அவர்கள் திருமணத்துக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கணவர் யோசேப்பை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது யோசேப்புக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. மரியாள் ரொம்ப நல்லவங்க நினைச்சோம், மரியாள் ரொம்ப ஒழுக்கமுள்ளவர்கள் நினைத்தோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தா மரியாள் நம்ம திருமணத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கும் போது இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு யோசேப்புக்கு, இவங்க வயிற்றுல குழந்தை இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருமானால் ஒரு தவறான ஒரு பெயரை இந்த உலகம் கொடுக்கும். ஒருத்தருடைய வாழ்க்கை சரியில்லைன்னா அவங்கள பார்த்து இந்த உலகம் கேவலமாய் பேசுகிறது. ஒரு மகளுடைய வாழ்க்கை சரியில்லைன்னா குறை பேசுகிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை சரியில்லைன்னா குறை பேசுகிறது. ஏன் அந்த சூழ்நிலை வந்தது என்பது ஆண்டவர் ஒருவருக்கு தான் தெரியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், கன்னி மரியாளின் வயிற்றிலே யோசேப்புக்காக திருமணம் செய்ய நியமிக்கப்பட்டிருந்த போது பரலோகம் அந்த தாயை தெரிந்து கொண்டது. அல்லேலூயா. அந்த அம்மாவை தெரிந்து கொண்ட உடனே அந்த அம்மா வயிற்றில் தூதன் வந்து சொல்லுகிறான், நீ ஒரு கர்ப்பவதியாக போகிறாய், ஒரு நேரத்தில் நீ ஒரு குமாரனை பெற போகிறாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் சகல மனிதனுடைய பாவங்களை நீக்கி அவர் ரட்சிக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், இயேசு எனக்கு நமக்காக அவர் பிறந்தார், நம்முடைய பாவங்களை சுமக்க அவர் பிறந்தார், நம்முடைய தண்டனைகளை அவர் சுமக்கும்படி பிறந்தார். ஆகையினால இன்னைக்கு நம்ம கொண்டாடுறோம். ஆனால் அவர் இன்னைக்கு இன்னும் குழந்தையாவே இல்லை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் குழந்தை இயேசு கோயில் சொல்லிட்டு தனியாக போவாங்க. குழந்தை இயேசு கோயிலுக்கு போய் அங்கே போய் இன்னும் குழந்தையாவே இயேசுவை என்ன பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளே வளர்ந்துட்டோம். இயேசு வளர்ந்துருப்பாரா இல்லையா கொஞ்சம் சொல்லுங்களேன். இயேசு வளர்ந்தாரா இல்லையா? ஆனால் இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆராரோ ஆராரோ ஆறிராரோ தூங்கு தூங்கு பாலானி அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருக்கோம். யார, இயேசுநாதர். அவன் தூங்கலாம் நம்ம நிலைமை என்ன ஆகும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் முழுத்து அவர் நம்மை நோக்கி பார்ப்பதனால தான் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். புலம்பல்ல தீர்க்கதரிசி சொன்னார் 3:21, நாம் நிற்பதும் நிர்மலம் ஆகாது இருப்பது தேவனுடைய சுத்த கிருபைங்க, கிருபை. இன்னைக்கு நான் வாழ்வது கிருபை. நாம் நல்ல வஸ்திரங்களை உடுத்துவது தேவன் தந்த கிருபை. நான் சொல்லணும்னா இன்னைக்கு நீங்கள் இங்கே வந்து அமர்ந்திருப்பது தேவனுடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை இல்லாமல் உங்களால் இந்த ஆலயத்துக்குள்ளே வரவே முடியாது. இந்த ஏரியாவை சுற்றி பல சொந்த சபைகளும் பெரிய பெரிய பிரம்மாண்டமான திருச்சபைகள் இருக்கிறது. பல லட்சங்கள் பல கோடிகளை செலவு செய்து அநேக ஆலயங்கள் இருக்கிறது. ஆனால் நான் சொல்லுவேன், இந்த இடம் எனக்கும் உங்களுக்கும் ஒரு விசேஷித்தமான இடம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லாமா? கர்த்தர் இங்க வாசம் பண்ணுகிறார், இங்க தேவன் உலாவுகிறார். வேதம் சொல்கிறது, இது நான் தங்கும் வீடு, இங்க சகல ஜனங்களும் வந்து என்னை ஆராதிப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. இங்க மத்தேயு 1:21 வாசிக்கும் போது நாம பார்த்தோம், ஒரு பாலகன் பிறப்பார் என்று சொல்லி அவளுக்கு ஒரு குமாரன் பிறப்பார் என்று சொல்லி மரியாளுக்கு சொல்லப்படுது. ஏசாயா 9:6 வாசிக்கும் போது தீர்க்க தரிசனமாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நான் சொல்றேன், ஊழியக்காரர்கள் மூலமாய் வருகிற ஒரு வார்த்தையும் கர்த்தர் கீழே வீணாய் விழவிடவே மாட்டார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா?
அல்லேலூயா. ஆபிரகாம் தனிமையா இருந்தான், ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் வாக்கு பண்ணினார், நீ ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவனை நான் உன்னை சபிப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. உன்னை யார் சபித்தாலும் நான் உங்களை சபிப்பேன், உன்னை யார் ஆசீர்வதித்தாலும் அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தை பாருங்க. இது என் நாமத்தினருக்கு பயப்படுகிற என் ஊழியக்காரர்களின் சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு பயப்படும் போது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை அவர் ஆளும், அவர் ஆளுகை செய்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் அல்லேலூயா சொல்லாமா? இயேசு பிறந்தார், இயேசு வளர்ந்தார். அங்க வேதம் சொல்லுகிற ஏசாயா 9:6 வசனத்தை நிறுத்தி நிதானமாய் சத்தமாய் ஒருவர் வாசிங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். முதல் காரியம் தீர்க்கதரிசி, பாலகன் பிறந்தார், பிறந்து முடிஞ்சாச்சு. ரெண்டாவது, இப்போ பாலகன் எப்படி இருக்கிறாரு? பாலகன் என்னவாயிட்டார்? இப்ப சொல்லுங்க, குமாரனாய் மாறிவிட்டார். எவ்வளவு அழகா தியாலஜிக்கல் முறப்படியில அழகா ஆண்டவர் தீர்க்கதரிசி இன்னும் குழந்தை கிடையாது, அவர் குமாரனாய் கொடுக்கப்பட்டிருக்கிறார். குமாரனை பார்க்கும்போது அவர் வாலிபனாக, அவர் பெரிய ராஜாவாக அவர் மாறிவிட்டார். மகாராஜாவாய் மாறிவிட்டார், நித்திய ராஜாவாய் மாறிவிட்டார், நித்திய பிதாவாய் மாறிவிட்டார். அந்த நித்திய பிதாவை தான் அவருடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கையில உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேர் சந்தோஷம் இயேசு பிறந்த நாள் கொண்டாட? இந்த வாழ்க்கையில நீங்க தேவனுடைய பிள்ளைகளை உங்க பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்களோ இல்லையோ, கர்த்தருடைய பிறந்த நாளை நிச்சயமாய் கொண்டாட வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொன்னார். அவருடைய வார்த்தை விதமாய் இருக்கிறது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னை பெருக பண்ண போகிறார். எப்படி பெருக பண்ணுவா தெரியாது, ஆனா பெருகுவீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மந்தை பெருகிறது போல கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார். உன்னுடைய வேலைகளை பெருக பண்ணுவார், உன்னுடைய வாழ்க்கையில சமாதானத்துல பெருக பண்ணுவார், உன்னுடைய செல்வாக்கிலே கர்த்தர் பெருக பண்ணுவார். ஆனா ஒன்று சொல்லுகிறேன், நாம் மற்றவர்களை குறை சொல்லுகிறவர்களா அல்ல, இயேசுவை கவனித்து பார்க்கிறவர்களா இருக்கும் போது இயேசு ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளவில்லை, இயேசு ஒருவரையும் அவமானப்படுத்தவே இல்லை. இயேசு பிறந்தது நோக்கமே குற்றங்கள் உடையவர்களை, குறையுள்ளவர்களை அவர்களை சரி செய்வதற்காக இயேசு பிறந்தார். அல்லேலூயா. இயேசு பிறந்தது எதுக்கு? ஏய், நீ குள்ளமா இருக்கிற, நீ வேணாம், அசிங்கமா இருக்கிறன்னு சொல்றதுக்காக இயேசு பிறக்கல. உனக்கு மண்டையில முடியல, நீ எனக்கு வேணாம்னு இயேசு சொல்றதுக்காக பிறக்கவில்லை. அல்லேலூயா. நீ குள்ளமா இருந்தாலும், நீ நெட்டையா இருந்தாலும், நீ குண்டா இருந்தாலும், நீ ஒல்லியா இருந்தாலும், நீ சிவப்பா இருந்தாலும், நீ மாநிறமா இருந்தாலும், நீ ஏழையா இருந்தாலும், நீ பணக்காரனா இருந்தாலும், நீ எப்பேற்பட்ட ஜாதியுடையவனா இருந்தாலும், கர்த்தர் அதை பார்க்கவில்லை. உன் பாவங்களை கழுவுறதற்காக இயேசு பிறந்தார். அல்லேலூயா. கர்த்தர் பிறந்ததுக்கு ஒரே நோக்கம், உங்கள் பாவம் என் பாவங்களை அவர் கழுவுவதற்காக இயேசு பிறந்தார். இந்த பூமியில ஆறு அறிவுள்ள மனிதராகிய நாம் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவத்திற்கு நாம் வேறு சகல சாதாரண ஒரு ஜீவனுடைய ரத்தத்தை சிந்துவதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. நான் செய்த பாவத்துக்காக கோழியை கொடுக்கறது, மாட்டை கொடுக்கறது, ஆட்டை கொடுக்கறதுலாம் எந்த விதத்துல நியாயம் இல்லை. அதனால தான் இயேசு சொன்னா, ரத்தம் பேசப்படுகிறது. கிறிஸ்து இயேசு பிறந்து அவருடைய ரத்தம் நமக்காக பூமியில சிந்தப்பட்டது. அந்த கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்மை மறுரூப நிலையிலே நம்மை மாற்றி வைத்திருக்கிறது. கையை உயர்த்தி வராம சொல்லாமா? அல்லேலூயா. அல்லேலூயா. மத்திய சுவிசேஷம் 1 நாம் வாசிக்கும் போது, அதற்கு சோத்திர 20 வாசிங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவரிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது பரிசுத்த ஆவினால் உண்டானது என்று வேதம் சொல்லுங்க. அவரிடத்துல உற்பத்தியானது யாரால உண்டானது? பரிசுத்த ஆவினாலே உண்டானது. அல்லேலூயா. மனிதனால முடியாத ஒரு விஷயத்தை தேவனால் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால செய்ய முடியாது. நீங்க என்ன தேடினாலும் ஆண்டவர் உங்களுக்கு அநேக நேரங்களில் நீங்க யோசிப்பீங்க, ஐயா நான் என்ன செய்யறது தெரியல, என்னவோ பண்ணேன், எதேதோ பண்ணேன், எதேதோ தேடின பிரயாசங்கள்லாம் பட், ஆனால் ஒன்றும் செய்ய முடியல. நீங்க அழுதுருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் கையில் உங்களை ஒப்பு கொடுங்கள். வேதம் சொல்லுகிற அவர் அதிசயமானவர், அவருடைய நாமம் அதிசயமாம். அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். அந்த அதிசயமானவர் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அல்லேலூயா. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார்.
சப்பானிகளின் குருடர்களையும் ஆண்டவர் சுகமாக்கினார். பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய உதிர போக்கிலால வேதனைப்பட்டு கொண்டிருப்ப அவருடைய வஸ்திரத்தின் வல்லமை தொட்டபோது அந்த மகள் சுகமானாள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு பிறந்தது நம்மை சுகப்படுத்த, நம்மை விடுதலையாக்க, நம்மை சந்தோஷப்படுத்த. நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் அடிமட்டத்தில் இருக்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு யாரெல்லாம் உன்னை குறை சொன்னாங்களோ, அடுத்த வருஷம் நான் சொல்றேன், உன் குறைகளை அவர்கள் எண்ணி கூட பார்க்க முடியாது, உன் முகத்தை கூட பார்க்க முடியாது. கர்த்தர் உன்னை அளவில்லாமல் ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனா இருக்கிற ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. என்ன யாரெல்லாம் அவமானப்படுத்தினா சொல்லுங்க, என்ன யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ தெளிவா சொல்லுங்க. என்ன யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி ஆண்டவர் என்ன டிப்டாப்பா அழகா ஸ்டேட்டஸ்ல உட்கார வைக்க போறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்துக்கு மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசு நம்மை அழகாக அமர பண்ணுவார். அல்லேலூயா. இந்த பிச்சைக்கார வேஷமே உன்னை போட வைக்க மாட்டார். ஏழைன்னு சொல்லவே வைக்க மாட்டார். இயேசு ஏழனா எப்படின்னு இயேசுவுக்கு தெரியும். அவர் தச்சனுடைய மகனாகவே வளர்க்கப்பட்டார். ஒரு மரத்தை எடுத்து வெட்ட, கீரை கிழிக்க, ஒரு சட்டங்கள் செய்ய, பெஞ்சு செய்ய எல்லாம் இயேசுவுக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம், ஐயா அவருக்கு எப்படியா தெரியும்? ஏன்னா அவர் தச்சனுடைய மகன் என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்தில் வாசிக்கும் போது அத்தனை அருமையாக இயேசு அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்தார். நம்முடைய பாடுகள் எவ்வளவோ நாம் பார்த்தோமோ, நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கிற பாடுகள் எல்லாம் இயேசு பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பார்த்தார் உன் வேதனை, உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய துக்கம், உன்னுடைய பாடுகள் எதுவாக இருந்தாலும் அவர் உன்னுடைய வேதனை எப்படிப்பட்டது ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு உன்னுடைய சூழ்நிலை தெரியாது, ஆனால் உனக்குள் இருக்கிற ஆண்டவருக்கு தெரியும். ராமன் சொல்லாமா? அல்லேலூயா. அதிக